ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்டிருந்த ரவுண்ட் த்ரீ ப்ரோக்ராம் வீடியோ தான் பார்க்க போறோம். ரவுண்ட் த்ரீல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எதனாச்சும் ஒரு அப்ளிகேஷன் தான் பில்ட் பண்ண சொல்லுவாங்க. கொஞ்சம் எனக்கு ஒர்க் டைம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். இருந்தாலும் இப்போ ஒரு வீடியோ போட்டுறேன். அப்கமிங் வீடியோஸ்ல நான் லெவல் டூவும் போடுறேன், லெவல் த்ரீயும் போட ட்ரை பண்றேன். கண்டிப்பா நான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம் எப்படி நம்ம பண்றது அப்படிங்கறத பார்க்கணும். கன்சோல்ல தான் நம்ம பண்ண போறோம். அதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த நாலு மாடியூல்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா புக் பண்ண முடியணும், புக் பண்ண டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புக் பண்ண டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணணும், பேலன்ஸ் அவைலபிள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற மாடியூல்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன் ஃபார் புக்கிங், புக்கிங்க்கு என்னென்னலாம் கண்டிஷன் பாத்தீங்கன்னா மொத்தம் 63 பெர்த் இருக்கும். அதுல 63 பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு டிக்கெட்ஸ். ஒரு 9 பெர்த்துக்கு பாத்தீங்கன்னா 18 டிக்கெட் வந்து ஆர்ஏசின்னு போட்டிருக்காங்க. 10 டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் சொல்றாங்க, வெயிட்டிங் லிஸ்டோட டிக்கெட் கவுண்ட் எப்போ 10 விட தாண்டுதோ அப்போ எனக்கு நோ டிக்கெட்ஸ் அவைலபிள் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மில் தான் வாங்கணும். நேமு, ஜெண்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ், அவங்களுக்கு என்ன பெர்த் வேணும் அப்படிங்கிறது. அந்த கண்டிஷனில் நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம பேசஞ்சர் கிட்டே டீட்டெயில்ஸை வாங்கணும். அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ், அதாவது 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களாம் சில்ட்ரனை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. பட் ஆனால் த டீட்டெயில்ஸ் சுட் பி ஸ்டோர்டு அப்படின்னு வச்சிருக்கு. லோவர் பெர்த் சுட் நாட் பி அலோகேட்டட் ஃபார் பர்சன் ஹூஸ் ஏஜ் இஸ் அபவ் 60 அண்ட் லேடிஸ் வித் சில்ட்ரன் இஃப் அவைலபிள். அதாவது அவைலபிளில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு லோவர் பெர்த் கொடுங்க, இல்லை எனக்கு அப்பர் தான் வேணும் அப்படின்னு எதனாச்சும் அவங்க ப்ரிஃபரன்ஸில் கேட்டாங்க அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டயர் லோவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஏசிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன்சலுக்கான கண்டிஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வென்எவர் டிக்கெட் இஸ் கேன்சல்டு எ டிக்கெட் ஃபார்ம் ஆர்ஏசி சுட் பி கன்ஃபார்ம்டு அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் சுட் பி மூடு. இதில் என்னன்னா நம்ம புக் பண்ண டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்ஏசி இருக்கிறவங்க புக்கிங் டிக்கெட்ஸ் கேன்சல் பண்ணாங்களா அவரிடத்துக்கு போயிடணும், வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறவங்க ஆர்ஏசிக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கான டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணதுக்கான எல்லா நாளும் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க பேசஞ்சர் டீட்டெயிலோட ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அவைலபிள் டிக்கெட்டுக்கு அதுதான் எந்தெந்த டிக்கெட்டில் ஆக்குப்பை ஆகிருக்கு, எதில் ஆக்குப்பை ஆகலை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும். இதில் வந்து மேக்சிமம் ஒரு 90% நான் வந்து 90% இல்லை 99% நான் ஃபுல்லாக இந்த மாடியூல்ஸ்லாம் கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கான சின்ன டாஸ்க் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா 5 வயசு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நான் டிக்கெட்டை அலோவ் பண்ண போறது கிடையாது புக்கிங்க்கு. பட் ஆனா இந்த வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ற நீங்க ஏஜ் 5 இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அலோகேட் பண்ணு, ஆனா புக்கிங்கா கொடுக்காத அந்த டீட்டெயிலை சும்மா ஸ்டோர் பண்ணி வை அப்படிங்கிற மட்டும் நீங்க ஐடியா சொல்லுங்க. ஏன்னா அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, அலோகேட் ஃபார் டிக்கெட் அலோகேட் பண்ணாதீங்க, பட் அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்க டீட்டெயில்ஸை மட்டும் என்டர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க லாஜிக் எழுதுங்க, நான் எழுத போறது கிடையாது. இது உங்களுக்கான சின்ன டாஸ்க்கு, கண்டிப்பா நீங்க இந்த டாஸ்க்கை பண்ணி ஆகணும். அப்போதான் ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணி போறதுல எந்த ஒரு யூஸும் இல்லைல்ல, கண்டிப்பா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போவோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் முன்னாடி கோட் பண்ணி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா நான் லைன் பை லைன் கோட் பண்ணா வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது, 1 ஹவர் 2 1.5 ஹவர் கிட்ட கூட போக வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் முன்னாடி கோட் பண்ணி வச்சுட்டேன், லைன் பை லைன் நான் இப்ப கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, நேமு, ஏஜ், ஜெண்டர், பர்த் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா பேசஞ்சர்னே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு நேமு, ஏஜ், ஜென்ரெல்லாம் வாங்கி அந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணா இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா எப்போ நான் அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர் காலாகி
எனக்கு இந்த குளோபல் வேரியபிளில் போய் அசைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம்மிங் அப்படின்னு நான் ஒரு கிளாஸை வச்சுட்டு அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சில கண்டிஷன்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ண போகிறேன். அதாவது ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் டிக்கெட் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லணும். அதாவது ஒன்று என்டர் பண்ணிங்க அப்படின்னா புக் டிக்கெட்னு வரணும், ரெண்டுனா கேன்சலு, மூணுனா புக் பண்ண டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்காக நான் ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அதை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறனால நான் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். எப்போ அவங்க அஞ்சு அப்படின்னு கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் நான் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறனால நான் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அவங்க இன்கேஸ் இந்த நாலு தவிர்த்து அஞ்சுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை விட்டு எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறதாக கொடுத்துட்டேன். இப்போ யூசர் ஒன்னை புக் பண்ணுறாங்க அப்படின்னா கேஸ் ஒன்னில் போயிட்டு புக்கிங் அதாவது ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்குள்ளே நான் புக் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை எழுதி வச்சுருக்கேன். அந்த மெத்தடுக்குள்ளே இப்போ நம்ம போயிடுவோம். அங்கே போனவுடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி பேசஞ்சர் நேமு, பேசஞ்சரோட ஏஜு, அவங்க என்ன ஜெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பெர்த்து வேணும், லோவர் வேணுமா, மிடில் வேணுமா, அப்பர் வேணுமா அப்படிங்கிறத வாங்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே பெர்த் எல்லாமே அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இப்போதைக்கு நம்ம டெஸ்டிங் பண்ணுற போகிறோம், அதாவது ஸ்டார்டிங்காக பண்ண போகிறோங்கனால டோட்டல் பெர்த்தை மூணுன்னு வச்சுட்டு லோவருக்கு ஒன்று, மிடிலுக்கு ஒன்று, அப்பருக்கு ஒன்றுன்னு பிரிச்சாச்சு. ஆர்ஏசியில் ஒன்று வச்சுருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒன்று வச்சுருக்கேன். இங்கே நான் யூஸ் பண்ண போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரே லிஸ்ட், கலெக்ஷனில் இருக்கிற ஆரே லிஸ்ட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மூணு ஆரே லிஸ்ட் வச்சுட்டு புக்டு டிக்கெட், ஆர்ஏசி டிக்கெட், வெயிட்டிங் லிஸ்ட்னு மூணு ஆரே லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த புக் டிக்கெட்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏஜ் வந்து அஞ்சா இருந்துச்சு அப்படின்னா சில்ட்ரன் சுட் நாட் பி அலௌடு அப்படின்னு நான் கொடுத்துட்டு உடனே நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். என்னன்னா திரும்ப புக்கிங் ஸ்டேஜுக்கு போயிடணுங்கிறதுனால. இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்க கேட்ட அந்த மாடியூல் படி அஞ்சு ஏஜா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்ல, அதாவது புக் பண்ணாமல் அவங்க டீட்டெயிலை மட்டும் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டாஸ்க்கை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுங்க உங்களோட லாஜிக்கை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பெர்த் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இன்கேஸ் லோவரை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு லோவர் வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும், அதாவது ஜீரோவை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா லோவர் பெர்த்தை ஒன்று கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இல்லை லோவர் பெர்த்தே இல்லை அப்படின்னா லோவர் பெர்த் நாட் அவைலபிள், சஜஸ்டிங் அவைலபிள் அப்படின்னு அவைலபிள் பெர்த்துன்னு நான் ஒரு மெத்தடு கால் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுன்னா அவங்க பேரு ஏஜ் ஜெண்டரை நான் அவங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன். இந்த சஜஸ்டட் பர்த்துக்குள்ளே நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா லோவர் பர்த்து இல்லை அப்படிங்கிறப்போ எனக்கு மிடிலும் அப்பரும் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை எழுதி வச்சிருக்கேன். அவங்க ரெண்டை சூஸ் பண்ணாங்கன்னா மிடிலாகவே அவங்க அவங்க சீட்டை அலோகேட் பண்ணிக்கிட்ட மாதிரி, இல்லைன்னா லோவரும் மிடிலும் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அப்பர் காட்டும், மூணுமே ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆர்ஏசி அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டமே காட்டிடும் அப்படிங்கிறனால அந்த ஒரு அப்ரோச்சையும் நான் இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பெர்த்தெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து இருக்குன்னா அலோகேட் பண்ணணும், இல்லைன்னா சஜஸ்ட் பண்ணி அலோகேட் பண்ணிட்டு டோட்டலாக புக் பண்ணிடணும். சஜஸ்டில் போனாலுமே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நான் புக் பண்ணுறதுக்கான சில லாஜிக்ஸ் எழுதி வச்சுருக்கேன். அதாவது அவங்க எது கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிக்கெட் புக்கிங் சக்ஸஸ்ஃபுல்லி, அதாவது லோவர் பெர்த்தை ஒன்று கம்மி பண்ணிவிட்டு டோட்டல் பெர்த்தை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி மிடில் பெர்த்தை கொடுத்தாங்க அப்படின்னா மிடில் பெர்த்தை ஒன்று கம்மி பண்ணிட்டு அதை நீங்கள் புக் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். அதாவது அவங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி லோவர் ஃபுல் ஆயிடுச்சு மிடில்லாம் அவைலபிள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மிடில நம்ம கம்மி பண்ணணும். ஏன்னா நம்ம காட்டுறோம்ல, சஜஸ்ட் பண்ணி காட்டுறோம்ல, சஜஷன்ல காட்டும் போது அங்கேயும் நம்ம பெர்த்தை கம்மி பண்ணிட்டு இமீடியட்டா என்ன பண்ணிடணும் அப்படின்னா புக் டிக்கெட்ஸ் அப்படிங்கிற அந்த அரேலிஸ்ட்ல இந்த பேசஞ்சர் டீட்டெயில ஆட் பண்ணிடணும். இதுவே அந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, அவங்க கேட்ட டிக்கெட் இருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் மேல என்ன பண்ணும் அப்படின்னா அப்பர் பெர்த் இருக்கு அப்படின்னா அப்பர் பெர்த்தை டைரக்டா இங்க மைனஸ் பண்ணிட்டு நேரா இங்க வந்து பார்க்கும், ஏஜ் வந்து அஞ்சு விட அதிகமா இருக்கா, ஆமா இருக்கு,
டோட்டல் பெர்த் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா புக் டிக்கெட்ல அந்த பேசஞ்சர் டீட்டெயிலை கொடுத்துட வேண்டியதான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, பேசஞ்சருக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அவங்களோட பேர், ஏஜ், ஜெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு டிக்கெட் புக்கிங் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். எப்போ எனக்கு இந்த டோட்டல் பெர்த்துமே எனக்கு வந்து ஃபுல் ஆகுதோ, அதாவது ஜீரோன்னு வந்துடுதோ, புக் பண்ண நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நான் மைனஸ் பண்ணிகிட்டே வந்துடுவேன். எப்போ எனக்கு ஜீரோ அப்படின்னு வந்துருச்சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த டோட்டல் பெர்த்தில் புக் ஆகாது, அது ஆர்ஏசியில் போய் புக் ஆகிடுதுனால அந்த ஆர்ஏசியில் புக் பண்ணிவிட்டு ஆர்ஏசி பெர்த்தை ஒன்று கம்மி பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அங்கே ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஜீரோவாக மாறிடுங்கிறதா. ஆர்ஏசியும் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்டில் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது நான் கொடுத்துருக்குற அப்ரோச். இதுவே பார்த்தீங்கன்னா அவங்க மிடிலு, அப்பரு, லோயரு மூணுமே பர்ஃபெக்டாக மூணு டிக்கெட்டுக்கு புக் பண்ணிட்டாங்க. இங்கே சொன்ன மாதிரி திரும்ப ஒரு டிக்கெட் புக் பண்ண வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோவர் கேட்குறாங்கன்னா லோவர் கிடையாது அப்படின்னு சஜஷனில் போயிடும். அப்போ அந்த சஜஷனில் என்ன காட்டும்னா லோவரும் இருக்காது, மிடிலும் இருக்காது, அப்பரும் இருக்காது, ஆர்ஏசியில் புக் பண்ணவா அப்படின்னு கேட்கும். அதுக்காக தான் இந்த லைன் கொடுத்துருக்கோம். சரி ஆர்ஏசியில் புக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஆர்ஏசியில் சீட் இருக்கான்னு பார்ப்பேன். இருந்துச்சுன்னா ஆர்ஏசியில் ஆட் பண்ணிவிட்டு அதோட பெர்த்தை கம்மி பண்ணிவிடுவேன். இங்கே இந்த டைம்லையும் அதாவது மல்டிப்புளாக நம்ம யோசிக்கணுங்க இந்த லாஜிக்கை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் ஆர்ஏசியும் ஃபுல்லாகிடுச்சு, திரும்ப வரவங்களுக்கு ஆர்ஏசி டிக்கெட் இல்லை அப்படின்னா ஆர்ஏசியில் டிக்கெட் அவைலபிளாக இல்லை, நீங்கள் எதனாச்சும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணிக்கிறீங்களா, அப்போனா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க டைப் பண்ணுறத நான் ரிப்ளேங்கிற வேரியபிளில் வாங்கிட்டு எஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிக்கெட்டை மைனஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். திரும்பவும் ஒரு பேசஞ்சர் புக் பண்ண வராங்க, அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்ம ஒன்று புக் பண்ணோடனே மைனஸ் பண்ணிடுறோம்ல, மைனஸ் பண்ணோடனே இங்கே ஜீரோ அப்படின்னு வந்துடும். அப்புறம் இங்கே புக்கிங்க்கு வரும்போதே இங்கே ஸ்டார்டிங்கே செக் பண்ணி பார்த்துருவோம், டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஜீரோவாக இருக்குன்னா நோ டிக்கெட் அவைலபிள் அப்படிங்கிற இந்த மெசேஜும் பிரிண்ட் ஆகிடும். இந்த ஒரு லாஜிக்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புக்கிங்கான மாடியூல் எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ இதை நான் புக்கிங்கான மாடியூலை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் கரெக்டாக எல்லாமே டிஸ்பிளே பண்ணுது. நான் ஒன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பேசஞ்சர் நேமை என்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குது. நான் பேசஞ்சர் நேமை என்டர் பண்ணுறேன், ஏஜை நான் என்டர் பண்ணிடுறேன், மேலா ஃபீமேலாங்கிறதையும் டைப் பண்ணிடுறேன், லோவர் வேணும்னா லோவர்னு கொடுத்துட்றேன். டிக்கெட் புக்கிங் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. எகைன் நான் இன்னொரு வாட்டி புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் போயிட்டு இப்போ நான் இன்னொரு பேர் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏஜு அதே மாதிரி அவங்க மேலாக ஃபீமேலாக கொடுத்துட்டு திரும்ப அவங்க லோவர்னு கொடுத்தாங்க அப்படின்னா சஜஷன் பண்ணணும். இதே மிடில் கொடுத்தாங்கன்னா மிடில் அவங்க இருக்கிறதுனால மிடிலில் கொடுத்துடலாம். இது திரும்ப லோவர் கொடுத்தாங்க அப்படின்னா லோவர் பெர்த்து நாட் அவைலபிள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற அவைலபிள் பெர்த்தை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு. இப்போ எனக்கு மிடில் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா சரி மிடிலே இருக்கட்டும்னா ரெண்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டிக்கெட்டும் எனக்கு புக்கிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பர் மட்டும் தான் இருக்குது. திரும்ப நான் ஒன்று புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேசஞ்சர் நேம் எதனாச்சும் நான் கொடுத்துக்கிறேன், என்னோடய பேரையே கொடுத்துக்கிறேன். இப்போ சும்மா ஏஜ் எதனாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அந்த மெயில் அப்படின்னு கொடுத்துட்டோம். திரும்ப நான் இங்கே அப்பர் அப்படின்னு கொடுத்தேன்னா லோவரும் மிடிலும் ஃபுல்லாகிடுச்சு. நான் அப்பர்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சஜஷனுக்கெல்லாம் போகக்கூடாது, டைரெக்டாகவே இங்கே புக் ஆகிடணும். ஏன்னா நமக்கு அப்பரில் பெர்த் இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டிக்கெட்டுமே இப்போ நான் திரும்ப ஒன்று புக்கிங்க்கு போகிறேன், எதனாச்சும் ஒரு பேரை நான் ஆட் பண்ணுறேன், ஏஜை நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன், அவங்களுக்கு மெயில்னு கொடுத்துருவோம். திரும்ப அந்த லோவர் மிடில் எதனாச்சும் ஒன்று கொடுக்கும்போது அவங்க லோவர் பெர்த்தும் அவைலபிள் இல்லை, மிடிலும் இல்லை, எதுவுமே இல்லைங்கிறனால ஆர்ஏசியில் புக் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஓகே அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா டிக்கெட் புக்கிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஆர்ஏசிலையுமே போயிடுச்சு. திரும்பவும் புக் பண்ண வராங்க, நான் இன்னொரு பேரை கொடுக்குறேன், அவங்களுக்கு ஏஜ் ஒன்று கொடுத்துடலாம், அவங்க வந்து மேலும்னு வச்சுருவோம்னு வச்சுருக்கேன். அவங்க அப்பர் டிக்கெட் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பர் பெர்த் இல்லை, நீங்களும் ஆர்ஏசியில் புக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். நமக்கே தெரியும் ஆர்ஏசியில் நம்ம ஒரே ஒரு டிக்கெட் தான் வச்சுருக்கோம் டெஸ்டிங் பர்பஸுக்காக. சரி நான் ஒத்துக்கிறேன்னு ஆர்ஏசி கொடுத்தேன்னா அது சர்டன் கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்ஏசிலையுமே டிக்கெட் இல்லை, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ்னு டைப் பண்ணுங்க, நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும். ஓகே எஸ்னு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா
நமக்கு இந்த இதில் புக் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்கும். இல்லை எனக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்டில் புக் பண்ணுற மாதிரி இல்லை, உங்கள் நோ அப்படின்னு டைப் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டிக்கெட் வாங்கக்கூடாது, அதாவது புக்கிங்க்கு போகக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் லாஜிக் பண்ணுங்கள். அதாவது எஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இதை புக் பண்ணணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன், பிரேக் பண்ணிவிட்டு எனக்கு ரிட்டர்ன் அப்படியே திரும்ப கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு இடத்துக்கான லாஜிக் நீங்கள் எழுதுங்க. எஸ்ஸாக இருந்தால் டிக்கெட் புக் பண்ணணும், இல்லை உங்க நோவாக கொடுத்தாங்க அப்படின்னா திரும்ப எக்ஸிட் ஆகிடணும். அந்த இதுக்கு நீங்கள் லாஜிக் எழுதணும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கிங்கான மாடியூலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேன்சலுக்கான மாடியூலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த கேன்சல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் லைன் பை லைன் கோட் அடிக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் லைன் பை லைன் நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேன்சல் டிக்கெட் அப்படிங்கிற அந்த மாடியூலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, அங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதாவது புக்குடு டிக்கெட்ஸ் வந்து எம்டியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணாமல் நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னால் எப்படி கேன்சல் பண்ண முடியும், பண்ண முடியாது இல்லை. அதனால என்ன பண்ணால், இனிஷியலாகவே நான் செக் பண்ணி பார்த்துடணும் என்னோட டிக்கெட் வந்து புக் டிக்கெட்டில் இருக்கிற அந்த அரே லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு, எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நோ டிக்கெட் டு கேன்சல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடணும். இல்லை எம்டியாக இல்லை அப்படின்னா எந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேசஞ்சர் நேமை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க பேசஞ்சர் நேம் எதனாச்சும் என்டர் பண்ணுறது என்ன பண்ணுறேன்னா, கேன்சல் பேசஞ்சர் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வாங்கி வச்சுருக்கேன். பொதுவாக வேரியபிள் நேம் எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லான நேமாக கொடுத்து பழகிக்கிங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் அவங்க கேன்சல்டு டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதில் இனிஷியலாக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நல் அப்படிங்கிற விஷயத்த நான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, அவங்க என்ன நேம் கொடுக்குறாங்களோ அந்த கேன்சல்டு பேசஞ்சர் நேம், இப்போ நம்மக்கிட்ட என்னென்னலாம் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், மூணு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், இன்கேஸ் நான் ஆனந்த் அப்படிங்கிற டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆனந்த்னு டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த நேம் வந்து என்னோடய அரை லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த புக்குடு டிக்கெட்ஸ் அப்படிங்கிற அந்த அரை லிஸ்ட்டையே ஃபாரிச் லூப் யூஸ் பண்ணி நான் ஒன் பை ஒன்னாக எடுத்து எடுத்து இந்த டிக்கெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை நான் போடுறேன். அந்த டிக்கெட்ல இருக்கிற நேம் வந்து நான் என்டர் பண்ற பேருக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, கேன்சல்டு டிக்கெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த டிக்கெட்டை தூக்கி போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். போட்டதோட இமிடியட்டா என்ன பண்ணுங்கன்னா, பிரேக் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு மேல நீங்க பார்க்க வேணால அப்படிங்கறனால இமிடியட்டா பிரேக் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணா, அந்த கேன்சல்டு டிக்கெட் ஈக்குவல் டு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த நேமும் என்டர் பண்ணல அப்படிங்கறத அர்த்தங்கிறதுனால அதையுமே நம்ம ஒரு மாடியூலாக இங்கேயும் வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அந்த புக்கில் டிக்கெட்ஸில் நம்ம அந்த கேன்சல் டிக்கெட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல அவங்களோட டீட்டெயில், யாரை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற அவங்க டீட்டெயில், அந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ண கையோடு என்ன பண்ணினா, டோட்டல் பர்த்தை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிவிட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒன்று புக் பண்ண பண்ண மைனஸ் பண்ணிகிட்டே போகணும். ஏன்னா அந்த சீட்டோட அவைலபிலிட்டி ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே போகணுங்கிறதுக்காக. ஒருத்தங்க கேன்சல் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த டோட்டல் பர்த்தை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கோம். சரி, இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ மூணு டிக்கெட் நம்ம மூணு பர்த் வச்சுருந்தது, ஒன்று கேன்சல் ஆனால் ரெண்டு பர்த்துன்னு இருக்கும். ஆனால் இப்போ ஆர்இசியில் ஒருத்தர் இருப்பாங்களே, அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிக்கெட்டுக்கு மூவ் பண்ணணும். அவங்க பேரு, ஏஜ், ஜெண்டரை எடுத்துட்டு அவங்க என்ன பெர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்களோ அதே பெர்த்துக்கு என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இந்த ஆர்இசி பேசஞ்சரை அவங்க மூவ் பண்ணிடணும். ஆனால் இதில் ஆர்இசி பேசஞ்சரை யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்களோ அவங்கள தான் மூவ் பண்ணணும். கண்ணா பின்னாலாம் மூவ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல யார் ஆர்இசி லிஸ்ட்ல இருக்காங்களோ அவங்கள தான் மூவ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குறேன். ஆர்இசி டிக்கெட் வந்து நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும். எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்இசியில் யாருமே இல்லைன்னு அர்த்தம் தானே. இப்போ ஆர்இசியில் யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்க, நாட் எம்டியாக இருக்குது அப்படின்னா, அவங்கள என்ன பண்ணணும்னா, கன்ஃபார்ம்டு டிக்கெட் அப்படிங்கிறதுக்கு நம்ம மாற்றணும். அதாவது புக்குடு டிக்கெட்டுக்கு மாற்றணும். அதனால் கன்ஃபார்ம்டு டிக்கெட்னு ஒரு வே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணிடுறேன்னா, அந்த ஆர்இசி டிக்கெட்டில் இருக்கிறவங்கள ரிமூவ் பண்ணி நான் அதில் போய் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஆர்இசியில் ரிமூவ் பண்ணதுமே என்ன பண்ணால், ஆர்இசி பர்த்தையும் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிடணும்.
இப்போ இந்த இடத்துல தாங்க மெயின் லாஜிக். இந்த கன்ஃபார்ம் டிக்கெட்ல இருக்காங்களே அவங்களோட டீட்டெயில் எல்லாமே நான் புக்கு டிக்கெட்ஸ்ல ஆட் பண்ணணும். எப்போனா கன்ஃபார்ம் டிக்கெட்டோட பேரு, அவங்களோட ஏஜ், அவங்களோட ஜெண்டரை மட்டும்தான் நான் அதில் அப்டேட் பண்ணணும். கேன்சல் பண்ணவங்களோட பெர்த் ப்ரிஃபரன்ஸ் அப்படியே இருக்கணும். ஏன்னா கேன்சல் பண்றவங்க அப்பரை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்இசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த அப்பருக்கே போய் சேரணும் அப்படிங்கிற லாஜிக்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் கொடுத்துருக்கேன். அதனால கேன்சல்டு டிக்கெட் வந்து அதோட பர்த் ப்ரிஃபரன்ஸே எடுத்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, புக்குடு டிக்கெட்ஸுக்கு ஆட் பண்ணி முடிச்ச உடனே டிக்கெட் கேன்சல்டு சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை கொடுத்துடணும். இந்த பேரை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படிங்கறனால. கேன்சல் பண்ணதுமே ஆர்இசியில் இருக்கிறவங்கள நான் இங்கே டோட்டல் பர்த்தை புக்குடு டிக்கெட்டுக்கு ஆட் பண்ணனால இமீடியட்டா அந்த டோட்டல் பர்த்தை என்ன பண்ணிடணும், ஒன்று மைனஸ் பண்ணி விட்டுணும். இன்கேஸ் எனக்கு கேன்சல் பண்ணிட்டோம் ஆர்ஏசியில் யாருமே இல்லை அப்படின்னா நோ ஆர்ஏசி பேசஞ்சர் அவைலபிள் டு மூவ்னு இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ மூணு டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆர்ஏசியில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனால் நமக்கு இப்போ ஆர்ஏசியில் ஆளுங்க இருக்காங்க. ஏன்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், ஆர்ஏசிலையும் புக் பண்ணியிருக்கோம், வெயிட்டிங் லிஸ்ட்லேயுமே புக் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆர்ஏசியில் இருக்கிறவங்க பெர்த்துக்கு நம்ம மூவ் பண்ணியாச்சு, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்ஏசிக்கு மூவ் பண்ணணும். அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குறேன். வெயிட்டிங் லிஸ்டோட டிக்கெட் வந்து எம்டியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எம்டியா இல்லை அப்படின்னா ஆர்ஏசி கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த பேசஞ்சர் ஆப்ஜெக்டில் என்ன பண்ணுறேன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்களோ அவங்கள தூக்கி அதில் போட்டு வச்சுருக்கேன். இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் எப்பவுமே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு பெர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். என்ஏ அப்படின்னு தான் நான் கொடுத்துருப்பேன் பெர்த் ப்ரிஃபரன்ஸுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க என்ஏன்னு இருக்கிறது ஆர்ஏசி போகும்போது சைட் லோவராக மாறிடணும். ஏன்னா அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஆர்ஏசியில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் லோவர் அலோகேட் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் லாஜிக் எழுதியிருப்போம். இப்போ புக்கு டிக்கெட்ஸ்லேயே போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இதில் வெயிட்டிங் லிஸ்டில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட் பண்ணும்போதே நான் அந்த பேசஞ்சர் டீட்டெயில் என்ன பண்ணிடுவேன்னா நான் ஏ என்ஏ அப்படின்னு நான் கொடுத்துருவேன். அந்த பெர்த் ப்ரிஃபரன்ஸ் அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம். நான் இப்போ திரும்ப கேன்சல் மாடியூலுக்கே போயிடுறேன். இந்த கோடை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிட்டப்லேயும் நான் போட்டு வச்சுருக்கேன், எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீ வெயிட்டிங் லிஸ்ட்லேயுமே ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணால் ஆர்ஏசி பெர்த்தை நான் என்ன பண்ணிடணும், ஒன்று மைனஸ் பண்ணிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டை என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஆர்ஏசியில இருந்து பிளஸ் பண்ணோம்ல, அதாவது ஆர்ஏசியில இருக்கிறவங்கள நம்ம புக்கிங் டிக்கெட்டுக்கு மாத்தணும். மாத்தினோடனே அங்க ஒரு அவைலபிலிட்டி கிடைச்சிருச்சு இந்த பிளஸ் பண்ணனால. இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க திரும்ப நம்ம ஆர்ஏசிக்கு மாத்தணும்ல, அதனால ஆர்ஏசி அவைலபிலிட்டி இப்போ க்ளோஸ் ஆயிடணும். வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு ஒரு அவைலபிலிட்டி கொடுக்கணுங்கிறதுனால அதை திரும்ப நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சேன். இதோட பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேன்சலுக்கான மாடியூல் முடிஞ்சிருச்சு. இதையுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ எனக்கு என்னன்னு கேட்குது, திரும்ப கேட்குது நான் கேன்சல் அப்படின்னு கொடுக்குறேன். பேசஞ்சர் நேம் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு எதனாச்சும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னோட நேமே நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கேன்சல் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் ஆனந்த் அப்படின்னு வந்துருச்சு. என்னுடைய பேர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு புக்கான அந்த டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஏசியில் இருக்கிறவங்களுக்கு அதை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர் 3 to ஆர்ஏசின்னு இருக்கு. அப்போ ஆர்ஏசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன ஆகிடுவாங்கன்னா என்னோட டிக்கெட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம இப்போ 2 மாடியூலும் கண்டினியூ பண்ணிட்டோம். 3வது மாடியூலாக பார்த்தீங்கன்னா புக் பண்ண டிக்கெட்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், எதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாடியூலுக்கு வந்துட்டு இதில் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் கண்டிஷன்ஸ் எல்லாமே. புக்குடு டிக்கெட் வந்து எம்டியாகவே இருக்குது அப்படின்னா நான் எப்படி அவைலபிள் இருக்கும், நோ டிக்கெட் புக்குடு அவைலபிள் அப்படிங்கிற மெசேஜை நான் கொடுத்துடணும். இல்லை எம்டியா இல்லை அப்படின்னா எல்ஸுக்கு போயிட்டு புக்குடு டிக்கெட்ஸ் அப்படின்னு வந்துட்டு நான் என்ன பண்ண, புக்குடு டிக்கெட் அரே லிஸ்ட்டில் இருக்கிறத 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக லூப்பிங் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த பேசஞ்சர் டிக்கெட் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு புக்குடு டிக்கெட்ஸ் .get.fi அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா அந்த அரே லிஸ்ட்ல நம்ம எல்லாமே ஆப்ஜெக்டாக தான் போய் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணலாம், அதில் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை தனித்தனியாக பிரித்து காட்டணுங்கிறதுக்காக
அதனால கெட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நான் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தேன்னா அந்த இண்டெக்ஸ்ல என்ன ஆப்ஜெக்ட் இருக்குங்க ரிட்டர்ன் ஆயிடும். அதை கொண்டாந்து நான் டிக்கெட் அப்படிங்கிற இந்த பேசஞ்சர் ஆப்ஜெக்ட்ல நான் வச்சிருவேன். பிரிண்டர்ல என்ன பண்றேன்னா ஐயோட ஒரு ஒன்னு ஆட் பண்றதுனால எனக்கு எத்தனாவது சீட்ல அவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற லாஜிக் எனக்கு முடிஞ்சிடும்ல. ஒன்னாவது சீட்டு, ரெண்டாவது சீட்டு, மூணாவது சீட் அப்படிங்கிற அந்த ஆர்டர் படி போயிடுங்கிறதுனால நான் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டிக்கெட்ல இருக்கிறவங்களோட பேரு, அவங்களோட ஜெண்டரு, அவங்களோட பர்த் ப்ரிஃபரன்ஸ், அவங்களோட ஏஜ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஆர்ஏசியில இருக்கிறவங்களுக்கும் புக் பிரிண்ட் பண்ணுங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்தந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களை பிரிண்ட் பண்ணி முடிச்ச உடனே இப்ப ஆர்ஏசி டோட்டல் புக்கில் டிக்கெட்ஸ்ல எவ்வளவு புக் ஆயிருக்கு, ஆர்ஏசியில எவ்வளவு புக் ஆயிருக்கு, வெயிட்டிங் லிஸ்ட்ல எவ்வளவு புக் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். அதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் கொடுத்துட்டேன். இப்ப போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாடியூல நான் செக் பண்ணி பாக்குறேன். நான் பிரிண்ட் புக்கு டிக்கெட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்க மெசேஜ்ல வருது பாருங்க நான் என்னென்ன டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு. முன்னாடி நான் இங்க மூணாவது ஆனந்த்னு இருந்தது அப்பர்ல இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணனா முத்து அப்படிங்கிற இந்த பேர் தான் ஆர்ஏசில இருந்துச்சு, லோகேஷ்ங்கிறது தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு. நம்ம அந்த கேன்சல் பண்ண மாடியூல்னால என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்ஏசில இருந்த முத்து வந்து இப்ப கன்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு மூவ் ஆயிட்டாரு. அவங்களுக்கு என்னோட பெர்த்டே அவங்களுக்கு அலகேட் ஆயிடுச்சு. லோகேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ஏன்னு இருந்தது அவங்களுக்கு இப்ப சைட் லோவரை நான் அலகேட் பண்ணிட்டேன். இப்ப ஆர்ஏசியும் நமக்கு இந்த புக்குடு டிக்கெட் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்குங்கிறதுனால ஆர்ஏசி மூணு ஃபில் ஆயிடுச்சு, புக்குடு டிக்கெட் அது சாரி புக்குடு டிக்கெட் மூணு ஃபில் ஆயிடுச்சு, ஆர்ஏசி ஒன்னு ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா வெயிட்டிங் லிஸ்ட்ல எதுவுமே ஃபில் ஆகல அப்படிங்கிற மெசேஜையும் கொடுத்துருச்சு. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மூணாவது மாடியூல், அதாவது பிரிண்ட் புக்கு டிக்கெட்ஸ் அவங்களோட டேட்டாவை பொறுத்து புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதானே அவங்க நமக்கு கொடுத்த விஷயம், அதாவது பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆல் டிக்கெட்ஸ் தட் ஆர் ஃபில்டு அலாங் வித் த பேசஞ்சர் டீடைல்ஸ் அண்ட் அட் த எண்ட் பாயிண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட் தட் ஆர் ஃபில்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிஷன் ஃபார் பிரிண்டிங் அவைலபிள் டிக்கெட், இப்போ ஒரு இதுவும் வராங்க எனக்கு எவ்வளோ அவைலபிலிட்டியில் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நாலு அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இன்னொரு மாடியூலை கொண்டு போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். நாலுன்னு சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவைலபிலிட்டி டிக்கெட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி டிக்கெட் டோட்டல் பெர்த்தில் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஏசியில் எவ்வளோ இருக்குது, வெயிட்டிங் லிஸ்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துட்டு இந்த டோட்டலில் என்ன பண்ணியிருக்கேன்னா மூணத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு என்ன ஆயிடும்னா எது எதுன்னு தனி செப்பரேட்டாவும் காட்டிட்டு டோட்டலா எனக்கு இது இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் காட்டிடும். இப்ப இந்த மாதிரிலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணனா அவைலபிள் டிக்கெட்ல எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா மூணு டிக்கெட் தான் நாங்கள் வச்சிருக்கோம், மூணுமே ஃபுல் ஆயிடுச்சு. ஆர்ஏசிலையுமே பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே அவைலபிளா இல்லை, ஏன்னா அதுலயும் ஒண்ணுதான் வச்சிருந்தோம். அந்த ஆர்ஏசியுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புக் பண்ணிட்டோம். வெயிட்டிங் லிஸ்ட்ல மட்டும் இப்ப என்ன இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு அவைலபிலிட்டி இருக்கு. அது என்ன ஆகுது, புக்கிங் ஆகல, அதாவது புக்கிங் ஜீரோவா இருக்கு. அதனால அவைலபிலிட்டி ஒண்ணுல இருக்கனால டோட்டல் அவைலபிலிட்டி ஒன் அப்படின்னு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தே கேட்குது. திரும்ப நான் எதனாச்சும் ஒண்ணு புக் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இன்னொரு பேர் ஒண்ணு கொடுத்துக்கிறேன் அஞ்சனா அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப நான் ஏழு அப்படிங்கிற ஏஜ கொடுக்குறேன். அவங்களுக்கு நான் இப்போ லோவர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லோவர் பெர்த் அவைலபிள் இல்லைன்னு காட்டும். ஆர்ஏசியில் புக் பண்ணவான்னு கேட்கும். ஆர்ஏசியில் ஓகே புக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுவுமே கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்ஏசியிலே இல்லைப்பா நீங்கள் சொன்னீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்டில் புக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மெசேஜையும் சொல்லும். சரி வெயிட்டிங் லிஸ்டில் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே டிக்கெட் புக்கிங் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ நான் என்னென்ன டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணது போக அலகேட் ஆன அந்த மூணு டிக்கெட் இருக்கு. ஆர்ஏசியில லோகேஷ் இருக்கிறவங்களும் இருக்காங்க. லாஸ்டா இப்ப நம்ம கொடுத்த அந்த அஞ்சனா அப்படிங்கிற டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிடுச்சு. வெயிட்டிங் லிஸ்ட்ல நான் பெர்த் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்து வச்சிருக்கேன்னா என்ஏ அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு எல்லா டிக்கெட்டும் இப்ப ஃபில் ஆயிடுச்சு. டோட்டல் புக்கு டிக்கெட்டும் ஃபில் ஆயிடுச்சு, ஆர்ஏசியும் ஃபில் ஆயிடுச்சு, வெயிட்டிங் லிஸ்ட்டுமே ஃபில் ஆயிடுச்சு. இப்ப ஏதாச்சும் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அவைலபிலிட்டி எதுவுமே இல்லை, எல்லாமே ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வந்துருச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம புக் பண்ணிட்டோம்ல, இதுக்கப்புறம் நமக்கு புக் பண்றதுக்கு எந்த அவைலபிலிட்டியுமே இல்லை.
தெரியாதனமா திரும்ப ஏதாச்சும் ஒரு கேண்டிடேட் வந்து இதை புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி சாரி, தெரியாதனமா புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நான் தப்பா கொடுத்தனால இந்த இன்புட் மிஸ்மேட்ச் வந்துருச்சு. நம்ம எகெயின் ஃபுல்லா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். தெரியாதனமா கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல ஏதாச்சும் சீட் இருக்கான்னு பார்க்கும். சீட் இல்லை அப்படிங்கும் போதே என்ன பண்ணிடும் அப்படின்னா இமிடியேட்டாவே நோ டிக்கெட் அவைலபிள் அப்படிங்கிற இந்த மெசேஜையுமே ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ கம்ப்ளீட்டா நம்ம எல்லா மாடியூலுமே முடிச்சிட்டோம். இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 hour கிட்ட போயிடும் போல இருக்கு. இதுவே நான் இன்னும் லைன் பை லைன் போட்டோம்னா கரெக்டாக 1.5 hours 2 hoursஸே ஆகும். நீங்கள் சொல்றது பொறுத்தா இருக்கு. இந்த மாதிரியே ஓகே அப்படின்னா அப்கமிங் Level 3 வீடியோஸுமே நான் இதே மாதிரி போடுறேன். இல்லை ப்ரோ நான் எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு லைன் பை லைனாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோலேருந்து நான் லைன் பை லைனாக கோடையுமே டைப் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு Level 3 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக Level 2 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு ஹோப்னால தான் மட்டும் தான் நான் சிம்பிள் லாஜிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்கனால டக் டக்குன்னு காட்டியிருக்கேன். சோ ஸ்கோர் கிட்டப்லே இருக்குது. இல்லை எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் வீடியோ லென்த்து ஜாஸ்தியாகும், நீங்கள் பார்ப்பீங்க, மற்றவங்களாம் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் நான் அந்த மாதிரி ஒரு 1/2 hour முடிக்கணுங்கிற மாதிரி ஒரு பிளானில் பண்ணியிருக்கேன். இப்போ எகெயின் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 நான் இப்போ புக் பண்ணுறேன். ஸ்பீடாகவே டைப் பண்ணுவோம். பாருங்கள் இப்போ புக் பண்ணுறதுக்கான புக்கிங்னு கொடுத்துட்டேன். பேர் நான் ஒன்று டைப் பண்ணிடுறேன். ஏஜ் கொடுத்துட்றேன். மேலாக ஃபீமேலாம் கொடுத்துருவோம். லோவர் டிக்கெட்டாக கொடுத்துடலன்னா லோவர் புக்கு சக்ஸஸ்ஃபுல்லி. திரும்ப ஒன்று கொடுத்துட்டு என்னோட நேமை புக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மெயில்னு கொடுத்துட்டு நான் இப்போ மிடில் கேட்குறனால மிடில் கொடுத்துட்றேன். இன்னொரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஏஜு, அவங்களுக்கு ஜெண்டரு, அவங்களுக்கு அப்பர் அப்படிங்கிற அதையுமே நான் கொடுத்துட்றேன். அதுவுமே புக் ஆகிடுச்சு. இப்போ மூணுமே ஃபுல் ஆகிடுச்சு. போயிட்டு நான் இப்போ பிரிண்ட் டிக்கெட்ஸ்னு பார்த்தேன்னா 3 tickets ஃபுல்லாக இருக்குது புக்குடு டிக்கெட்ஸில். RAC-ல எதுவுமே ஃபில் ஆகலை, வெயிட்டிங் லிஸ்ட்லேயுமே எதுவுமே ஃபில் ஆகலை. எகெயின் நான் புக் பண்ணுறேன். நான் இப்போ நேம் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு மெயில் அப்படின்னு கொடுப்போம். அவங்களுக்கு லோவர்னு கொடுக்குறேன். எனக்கு லோவரில் அவைலபிள் இல்லை, RAC-ல புக் பண்ணிக்கிங்கன்னு கேட்குது. சரி RAC-ல இருந்தால் புக் பண்ணுன்னு சொல்கிறேன். RAC-ல புக்கிங் ஆகிடுச்சு. இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. திரும்ப நான் ஒரு புக்கிங் கேட்குறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஏஜு, அவங்களுக்கு ஃபீமேலுங்கிறனால ஃபீமேல்னு கொடுத்துடலாம். அவங்களுக்கு இப்போ மிடில் கேட்குறாங்க அப்படின்னா மிடில் பெட்டுமே இல்லைன்னு சொல்லுது. அவங்களுக்கு RAC புக் பண்ணலாம்னு கேட்குது. சரி RAC புக் பண்ணுங்கன்னு சொன்னோடனே RAC-யுமே இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணவான்னு கேட்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். வெயிட்டிங் லிஸ்ட்லேயுமே புக் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நான் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இவங்க ஜோதிங்கிறவங்க இருக்காங்க, RAC-யில் முத்துங்கிறவங்க இருக்காங்க. இப்போ நான் ஒன்று கேன்சல் பண்ணணும். நான் யாரை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா நான் பாஸ்கர் அப்படிங்கிற அந்த டிக்கெட்டை நான் வந்து கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிட்டோன்னா அவங்க கேன்சல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அவங்களுக்கு என்ன பெர்த் அவைலபிளில் கொடுத்துருந்தோம், அப்பர் கொடுத்துருந்தோம். இப்போ முத்து என்ன ஆகிடும்னா அப்பரில் போய் உட்காந்துருவாரு. அவங்க அவைலபிளில் இப்போ போய் பார்த்தோம், புக்கிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா முத்துவுக்கு அப்பர் ஸ்லாக்கெட் ஆகிடுச்சு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த ஜோதி RAC-க்கு வந்துட்டாரு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இப்போ எதுவுமே புக்கிங் ஆகலை அப்படின்னு சொல்லிடுது. நான் அவைலபிலிட்டியை போய் செக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுது. எகைன் நான் ஒன்று புக் பண்ணுறேன். இன்னொரு டிக்கெட்டை நான் புக் பண்ணிடுறேன். அவங்களுக்கு ஏஜ் 24 கொடுத்துட்றேன். மேலு அவங்க இப்போ அப்பர் கேட்குறாங்க அப்படின்னா அப்பர் இல்லை, RAC-யில் புக் பண்ணுவாங்க கேட்டால் RAC-லையும் இல்லை. சரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணிட்டுனா வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் ஆயிடுச்சு. இப்போவே ஃபுல் டிக்கெட்டுமே முடிஞ்சிருச்சு நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும். அவைலபிளில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவைலபிளில் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. திரும்ப ஒருத்தர் புக் பண்ண நினைக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த உடனே நோ டிக்கெட்ஸ் அவைலபிள் அப்படின்னு வந்து நின்றுச்சு. இதோட பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. அவங்க நோ டிக்கெட்ஸ் அவைலபிள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் விட்டு வெளில போயிடணும். அதானே நமக்கு மரியாதை, வெளில போகணா அப்படின்னு. அது என்ன சொன்னால் வெளில போகணுமா, 5 டைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குது. சரி நான் 5 டைப் பண்ணேன் அப்படின்னா எக்ஸிட்டிங் த அப்ளிகேஷன் தேங்க்யூ அப்படின்னு இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இத்தனை டெஸ்ட் கேஸும் என்ன இருக்கு அப்படின்னா அவங்க கொடுத்தபடி பாஸ் பண்ணிட்டோம். 99% பாஸ் ஆயிடுச்சு. சின்ன சின்ன இடத்துல நான் ஒரு ரெண்டு டாஸ்க் மட்டும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டு டாஸ்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. நீங்க பண்ற அந்த ஒரு விஷயம்
எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நீங்கள் கேட்டதுக்கான ரெக்வஸ்டட் வீடியோ தான். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் பார்ப்போம். தேங்க்யூ.